ஜெயா டீம் நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன, முள்ளங்கி சட்னி. இந்த சட்னி சொல்லும் போது பல விதமான சட்னி நீங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, தக்காளி சட்னி. ஆனால் இந்த முள்ளங்கி சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். மாதத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவீங்க, ஏன்னா அதிகமாக பண்ணுறதில்ல. அந்த முள்ளங்கியோட காரத்தன்மை இருக்கும், அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம அன்றாட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு பழகி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக தேங்காய் சட்னி மாதிரி இதுவும் வந்து அடிக்கடி செய்வீங்க. இப்போ இந்த சட்னியை எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாமா? முள்ளங்கி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி கால் கிலோ, காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி ஒரு சின்ன துண்டு, வெங்காயம் 1 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இந்த காஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். அதனால ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட ஆரம்பிக்கிறோம். இப்போது இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போட்ட டைமில் காரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்லி காஞ்ச மிளகாய் தான். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன்னா வீட்டில் எப்பவுமே அந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் போட அரைச்சிருவீங்க. ஆனால் நம்ம காஞ்ச மிளகாய் கூட போட்ட பிறகு திருப்பி பச்சை மிளகாய் போட வேண்டாம். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த முள்ளங்கிலே காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது திருப்பி மேல்கொண்டு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் டோட்டலாக மாறும், நிறைய பேர் சாப்பிட பிடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வெறும் வரமிளகாய் மட்டுமே போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த வரமிளகாய் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தோட இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வர டைமில் நம்மகிட்ட இருக்க இந்த முள்ளங்கி, முள்ளங்கியும் நல்லா திருவி வச்சுட்டா நம்மளுக்கு என்ன ஆகுனா டக்குன்னு வதக்கி முடிச்சிடலாம். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. இந்த முள்ளங்கி வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது நாளாகி வரும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பூமியிலேருந்து எடுக்கும்போது இருக்க காரமும் கடைக்கு வந்து ஒரு அதை ஒரு 10-15 நாள் வச்சு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஊட்டிலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு முள்ளங்கி எடுத்து நீங்கள் சாப்பிட்டா நல்ல காரமாக இருக்கும். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. என் நாளாக நாளாக அந்த காரத்தன்மை கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் காஞ்ச மிளகாய் நீங்கள் எந்த அளவுக்கு போடணுமோ போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுறேன். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம், இந்த கடலைப்பருப்பு, இந்த முள்ளங்கி இது எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடலாம், தேவைப்பட்டால் மஞ்சத்தூள், இல்லைன்னா வேண்டாம். ஆ சரிங்களா? இந்த மாதிரி நல்லா சோத்தை பண்ணுற டைமில் கொஞ்சோண்டு உப்பு போட ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்குற டைமில் உப்பு போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் புளி. இந்த புளி எதுக்காகனா இதில் அந்த அந்த லைட்டாக அந்த புளிப்பு தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி, அதிகமான புளி வேண்டாம். ம், இங்கே பாருங்கள் இந்த சைஸில் புளி போடுறேன். ஒரு 1/4 கிலோ முள்ளங்கிக்கு இந்த புளி இருந்தால் மட்டுமே போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் வந்து எந்த ப்ரிப்ரேஷன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பெருங்காயம் வந்து முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து ஜீரண சக்திக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து மிக்ஸ் வெஜிடபிளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொரியல் பண்ணுறீங்க, கூட்டு பண்ணுறீங்க, இல்லை ஒரு குழம்பு வைக்கிறீங்க, இல்லை ஒரு நான்வெஜ் பண்ணுறீங்களோ எல்லா ரெசிபிலையும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து பெருங்காயம். ஸோ அதனால் இந்த பெருங்காயம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதுக்கு பிறகு வந்து குக் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து அரைக்க வேண்டியதான். அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக திக்காகவே அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அப்படி தண்ணியாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த இட்லி தோசையை தொட்டு சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம வந்து அரைக்க வேண்டியதான். நீங்கள் இதை வந்து முள்ளங்கி பொரியலாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே சுட சுட நீங்கள் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பொடி இருந்தாலும் பொடியோடு தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரைஸு, பொடி, இந்த முள்ளங்கி.
ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறேன்னா, இந்த சின்ன பவுலில் நம்ம மாற்றிடலாம். இது சூடு ஆறின பிறகு நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இது அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைக்கிற டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. ஒரு 90% அளவுக்கு அரைச்சா மட்டும் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சா மலமலாம் அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 90% அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போடலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம அரைச்சாச்சு. நான் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிருக்கேன், பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 90% அளவுக்கு நம்ம அரைச்சா மட்டும் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக மலமலாம் அரைச்சின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இந்த பக்குவத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். இந்த தாளிப்பு போடும்போது கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை. இந்த இடத்துல என் கேஸ் கொஞ்சம் அந்த காஞ்ச மிளகாவோட காரத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் தாளிப்பு போடும்போது வந்து காஞ்ச மிளகா போட வேண்டியதில்லை. அதுவும் வந்து நல்லெண்ணெயில் தாளிப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த காரத்தோட அளவு வந்து அந்த தன்மையை கம்மி பண்ணோம். சரிங்களா, இப்போ என்ன சூடாகிடுச்சு, இந்த இடத்துல கொஞ்சமாக கடுகு, இந்த கடுகு போட்ட பிறகு ஒரு 4 மிளகாய், அதுக்கு பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளி போடுறேன். போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த தாளிப்பு போடாமல் நீங்கள் எந்த ஒரு சட்னி பண்ணாலும் கண்டிப்பாக அது சட்னி சட்னி இல்லை. தாளிப்பு போடாமல் பண்ணுறது வந்து துவையல், துவையலுக்கு மட்டும்தான் தாளிப்பு போட மாட்டோம். ஆனால் சட்னிக்கு வந்து தாளிப்பு போட்டால் தான் அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் சுட சுட இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஒரே மாதிரி சட்னி நீங்கள் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வச்சு நீங்கள் எந்த ஒரு சட்னியும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, முள்ளங்கி வச்சு பண்ணலாம், சௌச்சோ வச்சு பண்ணலாம், புடலங்காய் வச்சு பண்ணலாம், சுரக்கா வச்சு பண்ணலாம், வெள்ளரிக்காய் வச்சு பண்ணலாம், கேரட் வச்சு பண்ணலாம், நம்ம கிட்டே இருக்க எல்லா காய்கறி வச்சு பண்ணலாம். ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேண்டாம், அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேண்டாம். அதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் மாவு தன்மை அதிகமாக இருக்கும், அதெல்லாம் சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதான் விஷயம். மற்றபடி எல்லா காய்கறி வச்சும் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த நம்மளோட கமகம சமையலில் ஒரு அருமையான முள்ளங்கி சட்னி எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா ஹிட்டிக்கர்.